You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இந்த இயேசுவோடு பேசுவோம் பாருங்கள் என்ற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தை, ஒழியாத வார்த்தை, கட்டுகிற வார்த்தை, கலக்கத்தை மாற்றுகிற வார்த்தை. இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இதற்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆகவே இதை போல வார்த்தைகளை தொடர்ச்சியாக கேளுங்கள். கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன், உடைந்து போன வாழ்வை உருவாக்கிடும் தேவன். உடைந்து போன வாழ்க்கையை உருவாக்கும் தேவன். இந்த வார்த்தையை தான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்னால் வச்சேன். இதோ அடுத்த இன்னொரு வார்த்தையை கூட உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 31 சங்கீதம் வசனம் 10. உடைவுக்கு காரணம் என்ன? உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன். நீங்கள் கேட்டீங்க, உடைவுக்கு காரணம் என்ன? காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. ஒரு பாத்திரத்தை ஒருத்தவங்க உடைக்கலைன்னா அது ஏன் உடைஞ்சி போகுது? அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால்தான் இந்த அனுபவம். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவரே என்ன சொல்லுகிறார்? தாவீது அவரே என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமா? 31:10 படிக்கிறேன் பாருங்கள். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்போ என்ன இந்த 10 வசனத்திலிருந்து நான் பார்க்கிற காரியம்? பரிசுத்தமுள்ள தேவனை துக்கப்படுத்துகிற விஷயங்கள். தேவனையே துக்கப்படுத்துவது எது? மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற அக்கிரமம். என் பிராணன் உயிர், தாவீதுக்குள்ளே இருந்த உயிர் சஞ்சலம். சஞ்சலம் என்பது வேதனையான வார்த்தை. இது ஒரு நல்லதொரு வார்த்தை அல்ல. சஞ்சலத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப அளவுக்கு மீறி நான் வந்து உடைஞ்சி போயிருக்கிறேன் என்ற பொருள் கொள்ள எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, என் வருஷங்கள் தவிப்பினாலும், உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாரமும் மாதமும் வருடமும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் அந்த வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிற்று. நிம்மதியே இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்ன? அதனுடைய காரணம் கீழே சொல்லுகிறார், என் அக்கிரமம். என்னுடைய அக்கிரமம், அக்கிரமம் என்றால் என்ன? ஒரு நல்ல வழியை விட்டு தவறான வழிக்கு போவது. அப்போ ஆண்டவர் நிறைய பிரமாணங்களை கொடுத்தார், வாழ்வதற்குரிய ஆலோசனைகளை கொடுத்தார், சமாதானத்துக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த மனிதன், இவரை பொறுத்து அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமம். அப்போது இவர் வந்து ஆண்டுடைய வார்த்தையை மீறி போயிருக்கார், தேவ வார்த்தையை மீறி இருக்கிறார். அப்போ தேவ வார்த்தை என்பது ஒழுங்கு, கிரமம். அக்கிரமம் என்பது பாவம், தேவ வார்த்தையை மீறி போவது. இன்றைக்கி நிறைய பேர் பெரியவங்க வார்த்தையை மதிப்பதில்லை, ஊழியர்கள் வார்த்தையை மதிப்பதில்லை, பெற்றோரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை.
அவங்க சொல்கிற காரியம் மட்டும்தான், அதை மீறி போயிட்டு நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிற சூழ்நிலை வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்போ அக்கிரமம், ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள், 41 சங்கீதத்தின் 4 வசனம், 41:4, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். இங்கே மனுஷனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடைவுக்கு காரணம் பரிசுத்தம் உள்ள தேவனை துக்கப்படுத்துதல். இந்த துக்கத்துக்கு காரணம் தேவ மனுஷனின் தவறுகள். அதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ பாவம் செய்வது என்பது யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா? பாவத்தில் பலவிதம் இருக்கிறது. பாவம் தேவனுக்கு விரோதமா செய்கிற காரியங்கள். அவர் சொல்கிறாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அதனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் ஆத்துமா குணமற்று போய்விட்டது, பலனற்று போய்விட்டது, ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது, என் வாழ்க்கை விடுதலை இல்லாமல் போய்விட்டது என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 32 சங்கீதம் 4 வசனத்தில் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, ஏவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, ஏவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த இடத்தில் கூட அக்கிரமம்ங்கிற ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய அக்கிரமம் ஆண்டவர் வந்து எண்ணக்கூடாது, தேவன் அவர் நினைத்து விட்டால் அது எனக்கு பாரமாக இருக்கும், எனக்கு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நான் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான். அப்போ அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ பாக்கியவான். ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு அனுபவம், மன்னிப்பு பெறுகிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, அப்போ அதற்கு என்ன செய்கிறார் இந்த தேவ மனுஷன்? இந்த பரிசுத்தரை துக்கப்படுத்துகிற, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுக்கு விரோதமாய் தன் வாழ்க்கை மாறிவிட்டதினால் அதிநிமித்தம் என்ன நடந்தது? அந்த வசனத்தில் பார்க்குறோம், அதிநிமித்தம் அவருக்கு பலனெல்லாம் போய்விட்டது, பலனற்று போனார் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிற 31:10, என் பலன் குறைந்து போய்விட்டது, பலன் நடக்க முடியல, செயல்பட முடியவில்லை, பலன் போய்விட்டது, கூடவே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே காய்ந்து போனது போல என் எலும்புகள் போயிடுச்சு. அப்போ இந்த நிலையில்தான் சங்கீதம் 32:4-5 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, இந்த உடைவுக்கு காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன்னா உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு நான் சொல்லிட்டேன், அறிவிச்சிட்டேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் சொன்னார். 2, நான் ஆண்டுடைய வார்த்தையை மீறி போயிட்டேனே, நான் அறிக்கையிடுறேன். இதெல்லாம் நாம் கூட செய்யணும், அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதாங்க தேவன். மனுஷன் வாழ்க்கை தடுமாறுகிறது, உடைந்த பாத்திரம் போல் மாறிவிட்டது, அக்கிரமம் அதிகமாகிவிட்டது, தேவனை துக்கப்படுத்துகிற செயல். ஆனால் இந்த மனுஷன் செய்த காரியங்கள் பாருங்கள், தேவனிடத்திலே போனார், தன்னுடைய காரியங்களை அறிவித்தார், உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னார், அந்த பாவம் அந்த அக்கிரமம் உள்ளத்தின் சந்தோஷத்தை கெடுத்து விட்டது, பலன் குன்றி போய்விட்டது, எலும்புகள் போயிடு எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்லி அறிக்கையிட்டு அர்ப்பணித்த போதோ பாவத்தின் தோஷம் நீங்கி போனது, மீண்டும் அவன் உடைக்கப்பட்ட வாழ்க்கை உருவாக்கப்பட்டது. என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் நிலை என்ன?
உங்கள் நிலை? உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கா? பலவீனமாயிட்டீங்களா? இதோ என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு பலனை தாரும், உமது பிள்ளைகளுக்கு பலனை தாரும். உம்முடைய பிள்ளைகளின் பாவ தோஷத்தை மன்னியும். உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். எங்களுக்கு விடுதலையை கட்டளையிடும். வேதனைகள் மாறட்டும். உம்மை விட்டு விலகி போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்பது தெரிகிறது. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க பலன் தாரும். யார் யார் இப்பொழுது கண்களை மூடி இருக்கிறார்களோ, யார் யார் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீதுமுடைய வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையாய் நடத்தும், மகிமையாய் நடத்தும், கிரிய செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.